ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம டுவெல்த் எக்கனாமிக்ஸ் லெசன் செவனில் இருக்க ஒரு த்ரீ மார்க்கும் ஃபைவ் மார்க்கும் கொஸ்டினுக்கு எப்படி சேம் ஆன்சர் எழுதலான்னு பார்க்கலாம் அதாவது ட்வெண்ட்டி நைன்த் கொஸ்டின் அப்புறம் தேர்ட்டி நைன் தேர்ட்டி செவன்த் கொஸ்டின் டுவெண்ட்டி நைன்த் வந்து கம்பேர் த கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வித் மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இது வந்து 29 நைன்த் த்ரீ மார்க் அப்புறம் தேர்ட்டி செவன்த் டிஸ்கஸ் த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இது வந்து தேர்ட்டி செவன்த்தோட ஃபைவ் மார்க் இதுதான் அதோட ஆன்சர் இது பாருங்கள் நீங்கள் இந்த ஆன்சரும் எழுதலாம் இல்லை உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்க இந்த ஆன்சரும் எழுதலாம் இப்போ நம்ம இந்த ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுவோம் டுவெண்ட்டி நைன் கம்பேர் த கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வித் மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நான் ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் டெவலப்ட் பை ஆடம் ஸ்மித் செகண்ட் It is labor theory of value. Third, it is one factor model labor. Fourth, it is comparative cost theory. Fifth, the difference in cost is due to difference in productive efficiency in two countries. Sixth assumption, assumption la nariya points Na point circle, naanga over point matte select panirke. டூ இன்ட்டு டூ மாடல் இது நான் ஏன் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ படிச்சுக்கோங்க இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லாதனால நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வாங்க மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் டெவலப்ட் பை எலி First point, developed by L. Heckscher and Oglin. Second, it is general theory of value. Third, it is multi-factor model, i.e., labor, capital, and Fourth, it is the factor endowment theory. Fifth, the difference in cost is due to cost endowment in two countries. இங் இந்த இடத்துலையும் பாருங்கள் அசம்ஷன் நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் டூ 2 டூ இன்ட்டு டூ மாடல் இப்போது தேர்ட்டி செவன்த் கொஸ்டின் பாருங்கள் ஃபைவ் மார்க்கில் டிஸ்கஸ் த மாடர்ன் தியோரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இந்த இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாடர்ன் தியோரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் அப்படியே எழுதிக்கலாம் அப்புறம் வந்து இந்த அசம்ஷன் வந்து உங்களுக்கு படிக்கணும் இன்னும் எக்ஸ்ட்ரா எழுதணும்னு நினச்சிங்கன்னா இந்த அசம்ஷன் புக்ஸில் வந்து இன்னும் ஜாஸ்தி ஜாஸ்தி பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த ஜா அந்த பாயிண்ட்டும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அதாவது புக் பேஜில் பாருங்கள் புக் பேஜில் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் இதில் பாருங்கள் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷனும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸு ப்ளஸ் அசம்ஷனில் சிக்ஸ் பாயிண்ட்ஸு நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ அண்ட் ஆஃப் டு ஃபோர் மார்க் வந்துடும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன் மார்க் எடுக்கணும்னு நெ நினைக்கிறவங்க அந்த எக்ஸ்பிளனேஷனும் படிச்சுக்கலாம் அதாவது 131 அண்ட் தேர்ட்டி ஒன் அந்த எக்ஸ்பிளனேஷன்